நத்திங் 2A லான்ச் பண்ண உடனே ஒரு சில விஷயங்களை மட்டும் ஆட் பண்ணி 2A பிளஸ் னு இதை லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேலேயே ஆகுது. இருந்தாலுமே இதோட டீடைல்டான ரிவ்யூ. நத்திங் போன் 2A ல இருந்து 2A பிளஸ் க்கு என்ன மாதிரியான விஷயங்களை அப்கிரேட் பண்ணிருக்காங்க, அப்படி அப்கிரேட் பண்ண இந்த மொபைலை வாங்குறது ஒத்தா இல்லையா, ஒன் பை ஒன்னா டீடைல்டா பார்ப்போம். முதல்ல டிசைன்ல பார்த்தா பெரிய சேஞ்சஸ் கிடையாது. 2A போன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 2A பிளஸும் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தா இங்க டிஸ்பிளேலுமே எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. 2A போன்ல என்ன டிஸ்பிளே இருந்ததோ அதே டிஸ்பிளே தான் இதுலயும் இருக்குது. டிஸ்பிளே பார்க்கும்போது அந்த பெசல்ஸ் எல்லாம் சிமெட்ரிக்கலா கொடுத்துருக்காங்க. நாலு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால அதோட வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு பெட்டராகவே இருக்குது. அதுபோல அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா வைப்ரண்டா இருக்குது. வியூவிங் ஆங்கிளுமே இதுல பெட்டரா தான் இருக்குது. இந்த டிஸ்பிளேக்கு செட்டிங்ஸ்ல ஸ்டாண்டர்ட் அலைவ் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. அந்த அலைவ் செட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் பெட்டரா பார்க்கறதுக்கு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. அதுலயே உங்களுக்கு வார்மா வேணுமா கூலா வேணுமா அப்படிங்கறதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளேலே அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. அது நல்லா ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷனா கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டரா விக்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த செக்மெண்ட்க்கு இதுவே ஓரளவு பரவாயில்ல. இதுக்கு IP54 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமான மொபைல் அப்படின்னு பயங்கரமா உருட்டுறாங்க. பட் மோட்டோலாம் பார்த்தோம் அப்படின்னா IP67, 68 அதெல்லாமே இந்த பட்ஜெட் இதோட கம்மியான பிரைஸுக்கு முன்கே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களும் பெட்டரா கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா IP54 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஸ்பிளாஷ் ப்ரொடக்ஷன் மட்டும்தான். இதோட சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருக்காங்க. நத்திங் OS 2.6 ஓட இருக்குது. ஆல்ரெடி நத்திங் OS 3.0 வந்துருச்சு. அது பீட்டா வெர்ஷன் தான், ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணது. அதை பத்தி நம்ம ஏற்கனவே டீடைல்டா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா இங்க கார்டில் கொடுத்துருங்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அது போக இதுல செக்யூரிட்டி பேட்ச் வந்து அக்டோபர் வரைக்கும் வந்திருக்குது. இதுக்கு 3 OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் இதுக்கு அப்டேட் கிடைக்கும். மற்றபடி எப்பயும் போல ப்ளூடூத் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மற்றதெல்லாம் நம்ம டெஸ்டிங்காக இன்ஸ்டால் பண்ண ஆப் மட்டும் தான். அது போக இதுல அந்த கிளிப் இன்டர்ஃபேஸ் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்காங்க. கால்ஸ், மெசேஜ், நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. இதோட ஹாப்டிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. பொதுவாக இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய பெரும்பாலான மொபைல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா ஹாப்டிக் ஃபீச்சர்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஹாப்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ரைட் சைட்ல பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைட்ல வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல தான் இங்க சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓபன் பண்ணா ரெண்டு சிம் மட்டும் தான் போட முடியும். எஸ்டி கார்ட்லாம் போடுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு 5G ரெடி மொபைல். பக்கத்திலே மைக் வந்துருது, டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துருது, ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்ல லவுடா கிளியரா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டாப்ல ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்துருது. கால் குவாலிட்டி இதெல்லாமே நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்தா 2A ல இருந்து 2A பிளஸ்க்கு இங்க ஒரு மைனரான அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து 7200 ப்ரோ அப்படின்னு ஒரு ப்ராசசர் கொடுத்திருந்தாங்க. இங்க மீடியா டெக் டைமென்சிட்டி 7350 ப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ராசசர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. லைட்டாக அதோட ப்ரைமரி கோரோட கிளாக் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே 2.8 GHz ஸ்பீடில் ரன் ஆகக்கூடியது, இங்கே 3 GHz ஸ்பீடில் ரன் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதை வந்து நேம் சேஞ்ச் பண்ணி 7350, அதுலேயுமே இவங்களுக்காக அதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்களாம். ப்ரோ அப்படின்னு ஒரு நேமை சேர்த்து அது ஒரு புது ப்ராசஸர் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேமிங் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை சூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி உங்களுக்கு நார்மல் யூஸ் மல்டி டாஸ்கிங் நிறைய ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தாலுமே நம்ம செக் பண்ணப்ப 770,000 மேலே வந்தது. த்ரோட்டில் டெஸ்ட் எல்லாமே போட்டு பார்த்தா 90% மேல இதோட பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணது. ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இதுல நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் வரல. COD கேம் வெரி ஹைல மேக்ஸ் செட் பண்ணி ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ணி பார்த்தோம். அப்ப கூட மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூ, அந்த லாக், ஃபிரேம் டிராப் இதெல்லாம் எதுவுமே இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஸ்மூத்தா தான் இருக்குது. ஆனா இந்த மொபைல் இவ்வளவு பிரைஸ்க்கு லான்ச் பண்ணுமே இதுல LPDDR 4X டைப் RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். பட் அதை அவங்க பண்ணல. பேட்டரி எப்பயும் போல 5000 mAh இருக்கு. 2A ல பார்த்தோம் அப்படின்னா 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே அதையுமே இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா 5W எக்ஸ்ட்ராவா. உங்களுக்கு 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்பயும் போல பாக்ஸ்க்குள்ளே அடாப்டர் கிடையாது. அதை நீங்கள் தனியாக காசு போட்டு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2800 வரும். 68W சார்ஜிங் அடாப்டர். அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஆஃப் அன் அவரில் ஒரு 50-60% வந்து சார்ஜ் ஆயிடுது. ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 55-60 minutes வந்து எடுத்துருது. 1 hour டைம் ஆயிடுது ஃபுல் சார்ஜிங்.
இருக்கு. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கு. நீங்க ஒரு லைட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் வரும். இல்ல நீங்க ஒரு ஹெவி யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டே டைமுக்கு பேட்டரி லைஃப் வந்து நல்லா தான் இருக்கு. பட் சார்ஜர் ஸ்பீடு மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்ததா நல்லா இருந்திருக்கும். பொதுவாக நத்திங் போனை நிறைய பேர் விரும்பி வாங்குறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று ஜிகி ஜிகின்னு இருக்கக்கூடிய இந்த சீரியல் லைட், அது போக அவங்க லான்ச் பண்ற அந்த செக்மெண்ட்ல அந்த கேமரா வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அப்படி இதுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சாரா 50 MP கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சாரா இங்க அல்ட்ராவைட் ஆங்கிள் சென்சாரும் 50 MP கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா 2A வந்து 32 இருந்தது, அதை இங்க அப்கிரேட் பண்ணி 50 MP கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சார்ல அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது நல்ல ஷார்ப்பா வைப்ரண்டா இருக்குது. கான்ட்ராஸ்ட் டைனமிக் ரேஞ்ச் இதெல்லாம் கொஞ்சம் டீசென்டா தான் இருக்கு. அப்படியே இங்க அல்ட்ராவைட் ஆங்கிளுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் டல்லா இருக்குது. கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா அல்ட்ராவைட் ஆங்கிளும் சூப்பரா இருந்திருக்கும். போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்குது. கலர்ஸ் வந்து நல்லா எடுத்து தருது. போர்ட்ரேட் ஷாட்ல அந்த ஸ்கின் டோன் எல்லாமே பெட்டரா இருக்குது. இது போக நம்ம 2A சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் விவிட் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஓரளவு நேச்சுரலா அந்த கலர்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்டாண்டர்ட்ல போட்டோஸ் எடுக்கலாம். இல்ல கலர்ஸ் எல்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க போட்டோஸ் எடுக்கலாம். இன்டோர்ல நீங்க லோ லைட்ல ஷார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அந்த நாய்ஸ் எல்லாமே ஓரளவு கம்மியா தான் இருக்கு. அல்ட்ராவைட் ஆங்கிளை விட இதுல கலர்ஸ் எல்லாமே நல்லா பெட்டரா தான் இருக்குது. ஸோ லோ லைட்லுமே இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகே. ஆனால் இங்கே செல்ஃபி கேமரா தான் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய ஸ்கின் டோன் இதெல்லாமே அப்படியே நேச்சுரலாக எடுத்து தருது. கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. டைனமிக் ரேஞ்ச், கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே ஓகேவா இருக்கு. ஷார்ப்னஸ்மே பெட்டராகவே இருக்குது. இன்டோர்லுமே டீசெண்டான லைட்டிங்கில் கூட செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. வீடியோஸ்னு பார்த்தா ரியல் அண்ட் செல்ஃபி ரெண்டுலுமே 4K 30 FPS சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 60 FPS சப்போர்ட் வந்து இல்லை. அதோட அவுட்புட்மே ஓரளவு பெட்டராக தான் இருக்குது. சாம்பிள்ஸ் காட்டுறேன், நீங்களே பாருங்க. கடைசியாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா 2A வந்து 24,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் ஆஃபர் அப்படி இப்படின்னு போட்டு தீபாவளி சேல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாய் வரைக்கும் வாங்குற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த 2A+ அதிகமாக தான் லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ அதே 2A ப்ரைஸ் ஆனால் 24,000 ரூபாயில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக கார்டு ஆஃபர் அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கம்மியாகவே வாங்கிக்க முடியும். ஸோ 2A-லிருந்து 2A+க்கு என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெருசா ஒன்றும் இல்லை. அதே டிஸ்பிளே, கேமராவில் மட்டும் ஒரு லைட்டான அப்கிரேட், ப்ராசஸரில் லைட்டாக ஓவர் கிளாக் பண்ணியிருக்காங்க. சேம் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த சின்ன சின்ன மைனரான அப்கிரேட் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 2A+ செக் பண்ணி பாருங்கள். இல்லை இதெல்லாம் எனக்கு பெருசாக தேவையில்லப்பா அப்படின்னா 2A உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்.